வெல்கம் டு மிஸ்ஸஸ் குரு டைம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கேரட் ஃபேன்சி ட்ரெஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு தான். ஆக்சுவலாக இது வந்து என்னோடய பாப்பாவுக்கு ஸ்கூலுக்காக செஞ்சது. நான் சரி உங்ககிட்ட காமிச்சா உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். இதுக்காக நான் வந்து ஆரஞ்சு கலர் கிரேப் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் நான் இந்த பேப்பர் சூஸ் பண்ணேனா, இதோட டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் சுருக்க சுருக்கமாக இருக்கும். இப்போ கேரட் செய்யும்போது அது அப்படியே அந்த ரா லுக் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த பேப்பர் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் டைரெக்டாக ஆரஞ்சு கலர் சார்ட்டில் கூட நம்ம இதை வந்து செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஆரஞ்சு கலர் கிரேப் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். வாங்க இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்காக நான் ஆரஞ்சு கலர் கிரேப் பேப்பரை வந்து ரெண்டாக மடித்து அதில் கேரட்டை வந்து அவுட்லைன் மாதிரி ஜஸ்ட் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வரைஞ்சதுக்கப்புறம் அதை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், பாருங்கள் கேரட் ஷேப் நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து இதை வந்து ஒரு அட்டையில் வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த நம்மளுக்கு வீட்டில் வேஸ்ட்டான மேகசின் பழைய நோட்புக்ஸோட அட்டையெல்லாம் இருக்கும், கொஞ்சம் திக்காக இருக்கும், அதே நேரத்தில் அது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். அந்த மாதிரி அட்டையை நான் வந்து எடுத்து ஒட்டி அதை வந்து இந்த கேரட் ஷேப்புக்கு அதை அவுட்லைன் போட்டு வரைஞ்சிக்க போகிறேன். இப்போ பாருங்கள் அந்த ரெண்டு அட்டையும் கேரட் ஷேப்புக்கு நான் வெட்டி எடுத்துட்டேன். இதுக்கு மேலே நான் கிரேப் பேப்பரை பேஸ்ட் பண்ணணும். ஆனால் என்னோடய கிரேப் பேப்பர் வந்து ரொம்ப தின்னாக லைட்டாக இருக்கிறதுனால அது வந்து அதனோட உள்ளே இருக்கிற இமேஜ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, என்கிட்ட நம்ம நோட் புக்ஸுக்கெலாம் கவர் பண்ணுற ப்ரௌன் ஷீட் இருக்கும் இல்லையா, அது எக்ஸஸாக என்கிட்ட இருந்தது. அதை வச்சு மேலே ஒரு லேயர் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு கலர் கிரே பேப்பரை நான் அதுக்கு மேலே பேஸ்ட் பண்ண போகிறேன். பாருங்கள் நான் எப்படி பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றத.
இப்போ பாருங்கள் நம்மளுடைய கேரட் ஃபேன்சி ட்ரெஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது சின்ன கேரட் எதுக்காகனா காதில் வந்து அந்த கேரட்டை பேஸ்ட் பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்றதுக்காக சின்னதாக ரெண்டு கேரட்டையும் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி அசம்பிள் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் வந்து ஸ்பீட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வீடியோவை எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.